வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ருசியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்த குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த குழம்பு வந்து சாதத்தோட மட்டும் இல்லாம சப்பாத்தி பூரியோட தொட்டுக்கிறதுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடாயில ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இது கூட தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுமே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான பொன்னிறம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய், ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காவும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். நீள நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமே வெந்துடும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினதை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுமே இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாம். இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வந்து வெந்துட்டுருக்கட்டும், இதில் அரைச்சி சேர்க்கறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 15 சின்ன சின்ன பீசஸாக தேங்காய் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு பீசஸாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூரி சப்பாத்தியோட எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா குழம்போட கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா அந்த மசாலாவோட தேங்காயெலாம் சேரும்போது கலர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து தேங்காய் சேர்த்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து தேங்காய் இல்லை, இல்லை உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து ஒரு 2-3 பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதை வந்து குழம்போட சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
நம்மளோட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா மல்லித்தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். பாருங்க நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.